எல்லோருக்கும் வணக்கம். நாம் 3 ஆண்டுகளாக தீபாவளி பண்டிகை பற்றி பேசி வருகிறோம். தீபாவளி தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் மனமாற கூறிக்கொண்டு தீபாவளி பற்றிய சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வோம். பண்டிகை என்றால் மக்கள் அனைவரும் இன்பமாக கொண்டாடுவதே. பண்டிகை மூலம் நமது வேலைகளை மறந்து சற்று மக்கள் இன்பமாக கொண்டாடட்டும் என்றுதான் இதுபோன்ற பண்டிகைகளை நம் முன்னோர்கள் நமக்கு அறிமுகம் செய்துள்ளனர். தீபாவளி என்றால் தீபங்களின் வரிசை என்பது பொருள். இது நாம் அறிந்ததே. நாம் இன்பமாக கொண்டாட பல காரணங்கள். 1, ராமன் ராவணனை அழித்து நாடு திரும்பியது. 2, சத்யபாமாவுடன் இணைந்து பூமாதேவியின் மகன் நரகாசுரனை அழித்தது. மேலும் சிவன் பார்வதி அர்த்தநாரீஸ்வரராக இணைந்தது. 3, வராக அவதாரம் எடுத்து பூமியை காத்தது. 4, அமிர்த கலசம் அளித்தது என்று பல கதைகளை அறிவோம். இன்னும் சில காரணங்களும் சொல்லப்படுகிறது. நாம் இருளிலோ துன்பத்திலோ இருக்கும்போது எங்கிருந்தாவது ஒரு ஒளி வெளிச்சம் வாராதோ என்றோ, நமது துன்பம் என்ற இருள் நீங்கி நமக்கு இன்பம் வாராதா என்று நாம் வருத்தத்துடன் இருக்கும் வேளை ஒரு மாற்று வழி வாராதா என வருந்துவோம் அல்லவா? இதுபோல் ஒரு சிக்கல் தீர்க்க தமஸ் முனிவருக்கு ஏற்பட்டது. அவர் இருண்ட காட்டில் தனது மனைவியுடன் வசித்து வந்தார். இருள் மட்டுமல்ல, துஷ்ட மிருகங்கள், விஷ ஜந்துக்கள் மற்றும் அசுரர்களாலும் பல துன்பத்தை அனுபவித்து வந்தனர். எனவே அவ்விடம் ஒளிமயமாக வேண்டும் என விஷ்ணுவை நினைத்து பிரார்த்தித்தனர். அப்போது சனாதனர் முனிவர் அங்கு வந்தார். அவரிடம் தீர்க்க தமஸ் கேட்டார், மனிதன் துன்பமாகிய இருளில் இருந்து வெளிவர விரதம், பட்டினி, உடலை வருத்தி தவம் ஆகியவைதான் உள்ளதா? இவை மேலும் மனிதனை துன்பத்தில்தானே ஆழ்த்துகிறது. துன்பத்திலிருந்து மன மகிழ்ச்சி அடைய வேறு வழியே இல்லையா என வினவ, இதற்கு சனாதனர் பதிலளிக்கிறார், தீவிர விரதங்களால் மட்டும்தான் ஒளிமயமான பரம்பொருளை காண முடியும் என்று எந்த வேதமும் வழி வகுக்கவில்லை. தீர்த்தமாடி, புத்தாடை உடுத்தி, இனிப்பு பண்டங்கள் சாப்பிட்டு, எளியோர்களுக்கு கொடுத்து, தீபங்கள் ஏற்றி மனம் மகிழ்ந்து கொண்டாடினாலும் நாம் துன்பமாகிய இருளில் இருந்து விலகி இறைவனை காணலாம் என்று சனாதன முனிவர் கூற, தீர்க்க தமஸ் இவ்விரதத்தை எவ்வாறு மேற்கொள்வது என்று வினவ, ஐப்பசி மாதம் தேய்பிரையில் திரையோதசி அன்று மகா பிரதோஷ பூஜை செய்து யமதீபம் ஏற்ற வேண்டும். யமதர்மராஜாவை மனதால் பிரார்த்தனை செய்து அகால மரணம் நிகழாமல் காக்கும்படி பிரார்த்திக்க வேண்டும். மறுநாள் நகர சதுர்த்தி அன்று நரகத்திற்கு செல்லாமல் இருக்கவும், ஏற்கனவே நரகத்தில் துன்பப்படுபவர்களும் அங்கிருந்து விடுபடவும் கடவுளை பிரார்த்திக்க வேண்டும். எண்ணெய், அரப்புத்தூள், சந்தனம், குங்குமம், மலர்கள், தண்ணீர், புத்தாடை, இனிப்பு பண்டங்கள், தீபம், இனிப்பு மருந்து, நெருப்பு பொறி ஆகியவற்றுக்கு பூஜை செய்ய வேண்டும். எண்ணெயில் லக்ஷ்மி, அரப்பில் சரஸ்வதி, சந்தனத்தில் பூமாதேவி, குங்குமத்தில் கௌரி, புஷ்பத்தில் மோகினி, தண்ணீரில் கங்கை, புத்தாடையில் மகாவிஷ்ணு, இனிப்பு மருந்தில் தன்வந்திரி, இனிப்பு பண்டத்தில் அமிர்தம் அன்னலக்ஷ்மி, தீபத்தில் பரமாத்மா, நெருப்பு பொறிகளில் ஜீவாத்மா என நமக்கு அருள் புரிகிறார்கள். இவர்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வணங்கினால் அவர்களும் மனம் இறங்கி குளிர்ந்து ஆசி வழங்கி நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வருவார்கள் என்பது நியதி. என்ன நேர்களே, பல விஷயங்களை அறிந்து கொண்டோம். மேலும் தகவல் அறிய நமது 21, 40, 60 ஆகிய எபிசோடுகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கேட்டு மகிழும்படி வேண்டுகிறோம். உலகமே கொண்டாடும் தீபாவளியை இனிதே கொண்டாடி இறை அருள் பெறுவோம். ஹாப்பி தீபாவளி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.